அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநீர் உஞ்சி மலப்புறமாச்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். பல்வேறு கிராமசபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி உள்ள வீடியோக்களை போவோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ போடுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்று நடக்க இருந்த கிராமசு கூட்டம் வந்து தமிழக அரசு வந்து கொரோனாவை காரணம் காட்டி ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் சமூக இடைவெளியோடு நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அஜெண்டா எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி கலந்துக்கலாம்னு சொல்லி வெளியிடங்கள்லேருந்து வரவங்களும் நம்ம எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நடத்தாத வந்து உண்மையிலே ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் டிமோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்குது. மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் சார்பாக அதை கண்டனத்தை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கு நடத்தாமல் விடப்பட்ட கூட்டத்தை விரைவாக இந்த மாதத்துக்குள்ளே திரும்ப உடனடியாக நடத்தணும். ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் இடையில வந்து 6 மாதம் தான் இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஆனால் நமக்கு ஜனவரியில் நடத்துனாங்க, இப்போ 10வது மாதம் வந்தாச்சு. 2 கூட்டம் மே 1 கேன்சல் பண்ணாங்க, ஆகஸ்ட் 15 கேன்சல் பண்ணாங்க. இதையும் கேன்சல் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போனாங்கன்னா கிராமங்களில் வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்கவும் முடியாது. சரியான பயனாளிகளுக்கு சரியான திட்டங்களும் கிடைக்காது. ஏற்கனவே வர வேண்டிய நிதிகளும் வரலை. அது எப்படி கலந்து ஆலோசித்து எடுத்துக்கிட்டோமா மூவ் பண்ணலான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லா கிராமத்துலேயும். ஆனால் அது ஃபுல்லாக டிமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் போகிறாங்க 50 பேருக்கு மேலே, ஷாப்பிங் மாலில் எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ கூடுறாங்க வேறு வேறு இடத்துல இருந்து. அந்தந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கொரோனா இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக வரமாட்டாங்க. அந்தந்த கிராமத்துக்குள்ளே மக்கள் கூடுறதுல அப்படி ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு அரசு மேலே அது திருப்தியை தான் உருவாக்கியிருக்கு. இது அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய இளைஞர்கள் சார்பாக, கிராம சபை இளைஞர்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, விரைவாக இந்த கூட்டத்தை ஒதுக்கிட்டு கொடுத்து விரைவாக நடத்தணும். ஏன்னா கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் தான் நாடு வளர்ச்சி அடையும். கிராமங்கள் தான் இன்றைக்கி சிட்டிக்கு போயிட்டு கூட எல்லாருமே திரும்ப கிராமங்களுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ இங்கே வளர்ச்சி திட்டங்களில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்களை நிறைய உருவாக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. இதுக்கான மாடல் பெட்டிஷன் மாடல் கண்டென்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இல்லை இன்னொரு வீடியோவோ ஷேர் பண்ணுறேன். அப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைப்போம் விரைவாக நடத்த கோரி. என்னுடைய இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.